ராம் வெர்சஸ் மகேந்திர பாகுபலி ஸ்ட்ரென்த் அப்படின்னு மகேந்திர பாகுபலியோட ஸ்ட்ரென்த் படத்துல பயங்கரமா வெளிப்படுத்திருப்பாங்க. சிவலிங்கத்தையே தூக்கிட்டு போவாரு அண்ட் அவ்வளவு பெரிய சிலையை தனி ஒரு ஆளா தாங்கி நிப்பாட்டிருப்பாரு. அண்ட் இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி ராமுக்கு வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. சோ ஸ்ட்ரென்த் பொறுத்த அளவு மகேந்திர பாகுபலிக்கு தான் அதிகம். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ராமுக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரியும், கன்ஸ் யூஸ் பண்ண தெரியும் அண்ட் அம்பும் விட தெரியும். அண்ட் மகேந்திர பாகுபலிக்கும் நல்லா அம்பு விட தெரியும், ஃபைட் பண்ண தெரியும் பட் கன்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. சோ ஸ்கில்ஸ் பொறுத்த அளவு ராமுக்கு தான் அதிகம். அண்ட் ஐக்கியூ அப்படின்னு பாக்கும்போது மொரவர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். ஏன்னா ரெண்டு பேருக்குமே பிளான் போடக்கூடிய எபிலிட்டி பயங்கரமாவே இருக்கும். அண்ட் ஸ்டாமினா அப்படின்னு பார்த்தாலும் ரெண்டு பேருடைய ஸ்டாமினாவுமே படத்துல வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. ராம் மரத்துல விழுந்து குத்து வாங்கினாலும் பல அடிகள் வாங்கினாலும் பீமை தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல வர்ற எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணி கட்டுப்படுத்துவாரு. அண்ட் மகேந்திர பாகுபலியோட ஸ்டாமினாவை அவருடைய கிளைமேக்ஸ் இல்ல பார்க்க முடியும். சோ ஸ்டாமினாவை பொறுத்தளவும் ரெண்டு பேருக்கு ஈக்குவல் தான். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பாக்கும்போது ராமோட ஃபைட்டிங் ஸ்பீட் அவருடைய இன்ட்ரோ சீன்லயே பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதற்கு ஈக்குவலான ஃபைட்டிங் ஸ்பீட் மகேந்திர பாகுபலிக்குமே இருக்கும். சோ ஃபைட்டிங் ஸ்பீடும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பாக்கும்போது ராமுக்கு பீம் ஒரு வீக்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மகேந்திர பாகுபலிக்கு அவருடைய தாய் ஒரு வீக்னஸா இருப்பாங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ரெண்டு கேரக்டருமே ஈக்குவலான பவர்ஃபுல் கேரக்டர் தான். அண்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இது அப்படின்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.